السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. திருக்குர்ஆனை ஓதுவோம். இளையவழியில் பாடத்துல அல்ஹம்துலில்லாஹ் முதல் பாடம். முதல் பாடத்துல இன்ட்ரோ கிளாஸ் அல்ஹம்துலில்லாஹ் வெள்ளிக்கிழமை பார்த்துருந்தோம். இப்போ அதை தொடர்ச்சியா முதல் லெசன் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து அந்த மீம் லெட்டரை பார்த்துருந்தோம். லெட்டர் மீம், மீமை பத்தி நான் என்ன சொல்லியிருந்தேன் தெரிஞ்சவங்க ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. இன்ஷால்லா நான் உங்களை அன்மீட் பண்றேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். யாருக்கு தெரியும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன படிச்சோம், மீம் லெட்டரை பத்தி என்ன சொல்லியிருந்தோம்? யாரு சொல்றீங்க? ஓகே ஓகே, அது நோ ப்ராப்ளம். புதுசா ஜாயின் பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம் இல்லை. இன்ஷால்லா நான் வந்து நான் மறுபடியும் அதை மீமை பத்தி சொல்லிட்டு தான் நான் அடுத்து போவேன். கிளாஸ் அட்டன் பண்ணவங்களே கேட்கறேன், மீம் லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மீம் லெட்டரை பத்தி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஏன்னா எந்த மெத்தட்ல நம்முடைய கிளாஸஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், பிளஸ் மீம் வச்சு சொல்லியிருந்தேன். யாருக்குமே தெரியலையா மீம் எந்த தொண்டையாட்டி வருதா இல்ல மூக்காட்டி வருதா உதடாட்டி வருதான்னு பார்த்தோம். அது எங்க இருந்து வருது அப்போ மீம்? மீம் உதடாட்டி வருது சார். உதட்ல இருந்து வருது. ஓகே மாஷால்லா. வேற என்ன படிச்சோம் மீம்ல? மீமுக்கு உதாரணம் எக்ஸாம்பிள் படிச்சோமா? மீமுக்கு எக்ஸாம்பிள் படிச்சோமா? அப்போ யாருமே ஃப்ரைடே வரலையோ? எல்லாமே இப்போ வந்தவங்க எல்லாமே புதுசா. எக்ஸாம்பிள் பண்ணா எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க? மைக் மைக் மாஷாலா பாரகல்லா. மீமோட எக்ஸாம்பிள் என்னது? மைக். ஓகே, இப்போ மீம எப்படி எழுதணும்? ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு போடு மாய் போடணும். ஓகே குட். அடுத்து மீமுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் இருக்கா? ஷார்ட் ஃபார்ம் இருக்கா ஜெஸ்? வெரி குட் மாஷால்லாஹ். மீம் வந்து லோ லெட்டர் ஆர் ஹை லெட்டர்? லோவா சொல்லணுமா இல்ல ஹையா சொல்லணுமா மீம் லெட்டர்? லோ லெட்டர். லோ லெட்டர் மாஷால்லாஹ். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டு அடுத்த லெட்டர் நம்ம போலாம் இன்ஷால்லாஹ். சரிங்களா, மீமை பத்தி பார்த்துட்டே போலாம். நான் சில பேர் புதுசா வந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்க நம்முடைய கோர்ஸில் வந்து எந்த மெத்தடில் கொண்டு போவோம்னு சொல்லியிருந்தோம், மக்ரஜ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் வந்து லிப்ஸில் என்ன லெட்டர்ஸ்லாம் வரும், அடுத்து டிப் ஆஃப் டங்க்கு, மிடில் ஆஃப் டங்க்கு, எட்ஜ் ஆஃப் டங்க்கு, அப்புறம் த்ரோட்டு, இதெல்லாம் இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்க போகிறோம். நார்மலாக அலிக் பார்த்த மாதிரி நம்ம படிக்க போகிறது இல்லை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது டிபிஐ சொல்லியிருந்தேன். டிபிஐனா டோட்டல் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன். எல்லாமே ஒரு ஆக்ஷனோட சொல்லுவோம். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு ஃபிங்கர்ஸ் இருக்கு, ஒரு விரல் இருக்கு. இந்த விரலுக்கு ஒரு எழுத்து இருக்கு, இந்த விரலுக்கு ஒரு எழுத்து இருக்கு, இந்த விரலுக்கு ஒரு எழுத்து இருக்கு, இந்த விரல், இந்த மாதிரி 10 விரலுக்கும் என்ன இருக்கு, ஒவ்வொரு லெட்டரு இருக்கு உங்களுக்கு. அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்லுவேன் இன்ஷால்லாஹ். அதுல வந்து இப்ப நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து மீம் அண்ட் மீம் பா லெட்டரை பார்க்க போறோம். இந்த மீம் பா வந்து குரான்ல கிட்டத்தட்ட 38,000 டைம்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்ராக்சிமேட்லியா. இப்போ ஒவ்வொரு எழுத்துலையும் நம்ம எத்தனை ஸ்டெப்பு, 5 ஸ்டெப்ஸ் பார்ப்போம், 5 ஸ்டெப்பு பார்ப்போம். மொத்தம் 28 எழுத்துக்கள்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் 5 ஸ்டெப்பு. அதில் முதல் ஸ்டெப் என்ன, முதல் வகை என்ன அப்படின்னா, அந்த எழுத்தினுடைய வடிவம் என்ன, எந்த ஷேப்ல இருக்கு மீம்ங்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது மஹரஜ், உச்சரிப்பு எந்த இடத்துல இருந்து வருது. மூணாவது எப்படி எழுதணும், மீமை எப்படி எழுதணும். நாலாவது மீமுக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்கா இல்லை ஃபுல் ஃபார்ம் இருக்கா, ஷார்ட் ஃபார்ம் எடுக்க முடியுமா,
எதோடு சேரும் எதோடு சேராது அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான விஷயம்லாம் நாலாவது ஸ்டெப்ல இருக்கு. அஞ்சாவது ஸ்டெப்ல வந்து அந்த எழுத்துக்கு மேல ஜபர் போட்டோன்னு சொன்னா, அதாவது ஃபதஹ வந்தா அவனுடைய சவுண்ட் எப்படி வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. ஓகே, இப்போ மீமுடைய உதாரணம் என்ன இங்க சொல்றாங்க அப்படின்னா மைக். மீமுடைய உதாரணம் என்னது? மைக். அடுத்து இதனுடைய உச்சரிப்பு எங்க இருந்து வருது? இரண்டு உதடு சேரும் பொழுது மூக்குல இருந்து என்ன வருது? ஒரு வைப்ரேட் ஆகுது. சொல்லி பாருங்க, மீம் மீம் மீம், இதுதான் உச்சரிப்பு. மூணாவது எப்படி எழுதணும்னா ஒரு ரவுண்டு போட்டு, என்னது? ஒரு ரவுண்டு, ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போட்டு அடுத்து கீழே ஒரு லைன், இதான் மீம். அழகான முறையில் ஒரு ரவுண்டு போட்டு கீழே ஒரு லைன், இது என்னது? மீம் லெட்டர். ஓகே, அடுத்து இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. ஷார்ட் ஃபார்ம் எடுக்கணும்னா அவனுடைய ஃபேஸை மட்டும் தெரிஞ்சா, ஃபேஸை மட்டும் எடுத்தா போதும். ஃபேஸை மட்டும் தான் நம்மளுக்கு அடையாளம், ஓகேங்களா, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அப்போ ஃபேஸ் எது? இதில் என்னுடைய ஹெட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இதனுடைய ஃபேஸ், இதுதான் இதனுடைய ஃபேஸ் முகம்ங்கிறது. இந்த ரவுண்டு மட்டும் எடுத்துட்டா போதும். அடுத்து என்ன ஆகுது? அடுத்த எழுத்தோட சேருது. மீம் என்ன ஆகுது? அப்போ மீமுக்கு ஷார்ட் ஃபார்ம் இருந்தால் அது எதோட சேரும் அப்படின்னா முன் பக்கமும் பின்பக்கமும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக், என்னது? ஃப்ரண்ட் அண்ட் பேக், போத் சைடு என்ன உங்களுக்கு கனெக்டிங்ல இருக்கும், சேர்ந்த மாதிரி இருக்கும். ஷார்ட் ஃபார்ம் இருந்தா நல்லா கவனமாக கவனிங்க, ஷார்ட் ஃபார்ம் எந்த எழுத்துக்கெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் இருக்கோ அந்த எழுத்து எதோட சேர்ந்து வருமா? முன்னாடியும் சேர்ந்துருக்கும், பின்னாடி எழுத்தோடையும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு வரும், ஓகேங்களா. அப்போ மீம் பாருங்க எப்படி இருக்கு. இது ஆரம்பத்தில், இது என்னது? ஃபர்ஸ்ட். நாலாவது ஸ்டெப் வந்து எல்லா எழுத்துக்கும் நாலாவது ஸ்டெப் இந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த பாக்ஸில் ஒரு நாலு எழுத்து, ஒரே மாதிரி நாலு எழுத்து கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல் ஃபார்மாக இருக்கு, நோ ப்ராப்ளம். இது என்ன எழுத்து நமக்கு தெரிஞ்சிடும். இது என்ன எழுத்து அப்படின்னா மீம். எப்படி வந்திருக்கு? ஷார்ட்டாக வந்திருக்கு. இந்த மீம் எப்படி வந்திருக்கு உங்களுக்கு? ஷார்ட் ஃபார்ம்ல இருந்திருக்கா இல்லை ஃபுல் ஃபார்ம்ல இருந்திருக்கா கேட்டால், ஷார்ட் ஃபார்ம்ல இருந்திருக்கு. எங்கே வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு. ஒரு வார்த்தையினுடைய ஆரம்ப பகுதியில் வந்திருக்கு. ஒரு வார்த்தையினுடைய ஆரம்ப பகுதியில் இந்த எழுத்து வந்திருக்கு, ஃபர்ஸ்டாக வந்திருக்கு. அடுத்து இது வந்து மிடில், என்ன சொல்லுவாங்க மிடில், நடு பகுதியில் இந்த எழுத்து எப்படி வரும்? ரவுண்டாக வந்து முன்னாடியும் சேர்ந்துருக்கு, பின்னாடி எழுத்தோடையும் சேர்ந்த மாதிரி வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் என்ன இது என்ன ஆகுது? ஜாயின்ட் ஆகுது உங்களுக்கு. இது லாஸ்ட். லாஸ்ட்ல எப்பவுமே எப்படி தான் உங்களுக்கு வரும்? ஃபுல் ஃபார்மாக தான் இருக்கும். லெட்டர் எப்படி இருக்கும்? ஃபுல் ஃபார்மாக தான் வரும். எல்லாருமே நல்லா கவனிக்கணும். இந்த ஃபோர்த் ஸ்டெப் படிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோர்த் ஸ்டெப்பில் எல்லாமே கவனமாக கவனிக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், நுணுக்கமான விஷயம். ஏன்னா இந்த நாலாவது ஸ்டெப்பில் சொல்லக்கூடிய இந்த பாயிண்டஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் குர்ஆன அழகான முறையில் சீக்கிரமாக தஜ்வீத் முறைப்படி சரளமாக தப்பில்லாமல் ஓத முடியும். யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ, திக்கி தடுமாறி ஓதுறாங்களோ, அவங்களுக்கு இந்த நாலாவது ஸ்டெப்பில் ஏதோ குறைபாடு இருக்கு, புரியாமல் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. அதனால் இந்த நாலாவது ஸ்டெப்பு நல்லா கவனிங்க. ஒவ்வொரு 28 எழுத்துக்கும் இந்த நாலாவது ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு மீம் எழுத்தில் மீமுக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு, ஆரம்பத்தில் ஷார்ட்டாக வரும், நடுவுலையும் ஷார்ட்டாக வரும், கடைசியில் ஃபுல்லாக வரும். இது ஷார்ட் ஃபார்ம் உடைய மெத்தடு. எந்த இடத்துல ஷார்ட் ஃபார்ம் இருக்கோ அது எல்லாமே இப்படிதான் வரும், ஆரம்பத்திலயும் நடுவில் ஷார்ட்டா இருக்கும், கடைசியில எப்பவுமே ஃபுல்லா வரும். தூக்கத்துல எழுப்பிட்டு கேட்டா கூட சொல்ல தெரியணும் உங்களுக்கு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எதோட கனெக்ட் ஆகும்? மீம் லெட்டர் எதோட கனெக்ட் ஆகும்? ஃப்ரண்ட் லெட்டரோட கனெக்ட் ஆகுமா, அல்லது பேக்ல கனெக்ட் ஆகுமா, அல்லது ரெண்டு சைடுமே கனெக்டிங்ல இருக்குமா அப்படின்னா ரெண்டு சைடுமே கனெக்டிங்ல இருக்கும்.
ரெண்டு சைடுமே எந்த லெட்டர் கனெக்டிங்ல இருக்கும் அப்படின்னா, எந்த லெட்டருக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்கோ அந்த லெட்டர் மட்டும்தான் போத் சைடு வந்து கனெக்டிங்ல இருக்கும். முன்னாடி எழுத்தோடையும் சரி பின்னாடி எழுத்தோடையும் சரி சேர்ந்த மாதிரி இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இப்போதைக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, அதே மாதிரி முதல்ல ஒரு எழுத்து வந்து முதல்ல ஸ்டார்டிங்ல எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கணும், நடுவில் எப்படி வருதுங்கிறத தெரியணும் நமக்கு, அது ரொம்ப முக்கியம். அதுமாரி கடைசியில எப்படி வருதுங்கிறது தெரியணும். ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் கொஞ்சம் ஆரம்பத்தில் வேற மாதிரி இருக்கும், நடுவில் வேற மாதிரி இருக்கும், கடைசியில் வேற மாதிரி இருக்கும், மூணு பகுதியிலையும் மூணு இடத்துலையும் வேற வேற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் அது என்னங்கிறத கவனிச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஒன்றும் மைண்டில் சீக்கிரமாக நிற்கணுமா, ஒன்றும் சீக்கிரமாக குரான் உதணுமா, எனக்கு பார்த்த ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெத்தடு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இன்ஷால்லா அதில் ரெண்டு ஃபாயிதா கிடைக்கும், ரெண்டு ப்ரோஜனம் இருக்கும். இன்னும் குரானை சீக்கிரம் நல்லா ஸ்பீடாக ஓத தெரியும் உங்களுக்கு. ரெண்டாவது, அரபிக்கை எழுதவும் கற்றுக்கலாம். என்னன்னா இந்த நாலாம் ஸ்டெப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் எழுதி பார்க்கணும். மீம் எப்படி போடணும் ஒன்று எழுதி பார்க்கணும், ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்குல்ல அதை போடணும். ரெண்டாவது, நாலாவது ஸ்டெப்பை எழுதி பார்க்கணும். ஆரம்பத்தில் எப்படி வரும், நடுவில் எப்படி வரும், கடைசியில் எப்படி வரும். இப்போ நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன், அந்த மாதிரி ஸ்கிரீன் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இது ஆரம்பத்தில், இது நடுவில் இப்படி வந்திருக்கு, இது கடைசியில். இப்படி ஒரே எழுத்த ஆரம்பத்திலையும் நடுப்பகுதியில இறுதி பகுதி கடைசியில மூணுமே உங்களுக்கு எழுதி 28 எழுத்துக்கு நீங்க எழுதிட்டீங்கன்னு வைங்களேன், எழுதி பார்த்துட்டீங்க, பார்க்காம எந்த லெட்டர் சொன்னாலும் இந்த மாதிரி இப்ப நான் எழுதுன மாதிரி எழுத தெரியுது அப்படின்னா குரானை ஈஸியா ஓதிடலாம். சீரியஸா சொல்றேன். என்ன அஜய் உட்காந்து எழுத சொல்றாரு, எனக்கு எழுத வராது அப்படின்னா நீங்க சொல்ல தேவையில்ல. எப்படி குழந்தைகளுக்கு எழுத்துக்கள் எழுத தெரியாதுல, ஏபிசிலாம் எழுத தெரியாதுல, போகும்போதுலாம் அவங்க கத்துக்குவாங்க. அதே மாதிரிதான் நீங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி சிறியவர்களா இருந்தாலும் சரி, எழுதிட்டீங்கன்னா உங்க மனசுல அப்படியே பதிஞ்சிரும் ஒண்ணு. ரெண்டாவது, குரானை ஈஸியா ஸ்பீடா ஓதுறதுக்கும் உங்களுக்கு இந்த ரைட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றது இப்ப விட்டுட்டு கடைசியில் நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்காது, ஒன்றும் டைம் எடுக்கும். நான் சொல்லும் பொழுதே, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுதே, நான் எதெல்லாம் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேனோ அதெல்லாம் தினந்தோறும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷால்லா இன்ஷால்லா இந்த கோர்ஸ் உங்களுக்கு முடியும் பொழுது, இந்த 50 லெசன் முடியும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் தெரியும். குரான் ஓதக்கூடிய முறைகள் உங்களுக்கு வந்து மாற்றமாக இருக்கும் இன்ஷால்லா. ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் திரும்ப இந்த இடத்துல ஏன் நிறுத்தி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னா, எல்லாருமே கிளாஸை கவனிப்பாங்க, கவனிச்சா போதுன்னு இருப்பாங்க. குரானை ஓதணுங்கிற எண்ணத்துல யார் உட்கார்றாங்களோ அவங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால குரானை ஓத முடியும். வெறுமேனே ஆசை மட்டும் மனசுல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆசை இருக்கு, என்ன 6.5 மணிக்கு நேரம் கொடுத்து உக்காந்து நீங்க படிக்கிறது இந்த காலத்துல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? குரான் ஓதுறதுக்காண்டி டைம் கொடுத்து உட்காரங்க பாத்தீங்களா, ஒரு இந்த 20 பேரை வந்திருக்கீங்க. இப்போ மனசுல ஆசை மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு நான் ஒரு சின்ன முயற்சி தான். டெய்லியும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 15 நிமிஷம் டைம் ஒதுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் இப்ப நான் சொன்ன விஷயத்தை எழுதி பார்க்கறக்கும், ஒரு 5 நிமிஷம் மற்றவங்களுக்கு நான் தினந்தோறும் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்த மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்க 5 நிமிஷம் சொல்லி கொடுங்க. ரொம்பலாம் போட்டு விளக்க வேணாம், ஒரு மணி நேரம் உட்காந்து கிளாஸ் எடுக்க வேணாம், 5 நிமிஷம் நீங்க காது வாங்கின விஷயத்த. ஏய் மீம் வந்து மீமுக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு, மீம் ஆரம்பத்தில் ஷார்ட்டாக வரும், நடுவில் ஷார்ட்டாக வரும், கடைசியில் ஃபுல் ஃபார்மாக தான் வரும். மீமுடைய உச்சரிப்பு எங்கே இருந்து தெரியுமா? ரெண்டு உதடி சேர்க்கும் பொழுது மூக்கிலிருந்து என்ன ஒரு வைப்ரேட் சத்தம் வரும். இதுதான் உச்சரிப்பு. எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 5 நிமிஷம். இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் பார்க்கறக்கு, இது ரெண்டுமே செஞ்சது கரெக்டா இல்லையா, சொல்லி கொடுத்தது கரெக்டா, நான் எழுதுனது கரெக்டா, ஒரு தடவை நீங்க ரீகால் பண்றது
கரெக்ஷன் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம், மொத்தமே ஒரு 15 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் ஒதுக்க சொன்னேன். தினந்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க, 1 மணி நேரம் ஒதுக்குங்க சொல்லவே இல்லை. ஏன்னா அப்படிலாம் சொல்ல நீங்க செய்ய மாட்டேங்க நல்லாவே தெரியும், சரிங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் ஆரம்பத்தில் எடுத்தோன்னே இவ்வளோ நேரம் டைம் கொடுக்கறது, அது நமக்கு அதனுடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது அந்த ஒரு சப்ஜெக்ட்ல இப்போ இந்த குரான் மேல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக 15 நிமிஷங்கிறது 1/2 மணி நேரம் ஆகும், 1/2 மணி நேரம் அப்படியே 1 மணி நேரம் ஆகும் இன்ஷாஅல்லாஹ், சரிங்களா? இப்போ நான் இப்போ எழுதி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது நீங்க அப்படியே ஜாயின் பண்ணி எழுதணும், எழுதி பாருங்க இன்ஷாஅல்லாஹ். எப்படி மீம் வந்து ஆரம்பத்தில் ஷார்ட்டாக வந்திருக்கு, அடுத்த நடுவில் ஷார்ட்டாக வந்திருக்கு, அடுத்த சேருது கடைசியில் ஷார்ட்டாக ஃபுல்லாக வந்திருக்கு, இது மீம் லெட்டர் ஓகேங்களா? அடுத்து இது எல்லாமே மியூட் பண்ணிக்கோங்க, வரவங்க எல்லாமே மியூட் பண்ணிக்கோங்க இன்ஷாஅல்லாஹ் ஓகேங்களா? நான் மியூட் ஆள் கொடுத்துட்றேன், நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது மற்றவங்களுக்கு. ஆ இதுதான் மீம் லெட்டர், உங்களுக்கு ஏதாவது புரியலன்னு சொன்னால் டக்குன்னு கேட்டுருங்க இன்ஷாஅல்லாஹ். ஆ பாருங்க கொடுத்துருக்காங்க, பாருங்க எக்ஸாம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க, பாருங்க உங்களுக்கு மீம் லெட்டர் வந்து பாரு எப்படி வந்திருக்கு. இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை, இது ஆரம்பத்தில் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு ஷார்ட்டாக இருக்கு, அடுத்த எழுத்தோட சேர்ந்துருக்கு. அடுத்த எழுத்து என்ன உங்களுக்கு இப்போ தெரியும், நான் விடுங்க ஒரு எழுத்தா படிச்சு வரோம், அடுத்த எழுத்தோட சேர்ந்துருக்கா இல்லையா, சேர்ந்துருக்கு. இந்த வார்த்தையில மீம் எங்க இருக்கு, நடுவில் இருக்கு. மீம் எதோட சேருது, முன்னாடி எழுத்தோடையும் பின்னாடி எழுத்தோடையும் சேர்ந்த மாதிரி இருக்கு. ஃபுல் ஃபார்மா இருக்கா இல்ல ஷார்ட்டா இருக்கா மீம் அப்படின்னா ஷார்ட்டா இருக்கு. இந்த இடத்துல இந்த வாரத்தில மீம் இறுதியில கடைசியில இருக்கு, ஷார்ட்டா இருக்கா ஃபுல்லா இருக்கா, ஃபுல் ஃபார்மா இருக்கு. எதோடு சேர்ந்த மாதிரி இருக்கு, முன்னாடி எழுத்தோடு சேர்ந்து இருக்கு. ஏன் ஜாயினிங்கை பத்தி நான் கனெக்டிங்கை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில எழுத்துக்கள் முன்னாடி எழுத்தோட சேராது. இங்க பாருங்களேன் இதே மீம் தான், ஆனா இந்த எழுத்தோட சேர்ந்துருக்கா சேரல பாத்தீங்களா, சேர்ந்துருக்கா சேராம தானே இருக்கு, இங்க சேர்ந்துருக்கு, இதுல சேர்ந்துருக்கு, இதுல சேர்ந்துருக்கு, ஆனா இதுல சேரல, இது ஃபுல் ஃபார்ம் தான் கடைசியில வந்திருக்கு, இதுவும் ஃபுல் ஃபார்ம் தான் கடைசியில தான் வந்திருக்கு, ஆனா இந்த எழுத்து சேர்ந்துருக்கு, இந்த எழுத்து சேரல, ரெண்டுமே மீம் தான். என்ன காரணம், இந்த ரீசன்லாம் உங்களுக்கு தெரியணும். ஏனோ தானே குருட்டாம் பக்கம் குரான ஓதிட்டு போறது ஒரு பிரயோஜனம் இல்லை, குரான விளங்கி அதனுடைய முறைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓதணும் இன்ஷாஅல்லாஹ். ஏங்கிறத ஒன்னா நான் சொல்றேன் இன்ஷாஅல்லாஹ், சரிங்களா? ஏன் காரணம் தெரியுமா யாருக்காச்சும், தெரிஞ்சா கையத்துங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த இடத்துல மீமிய சேரல, இங்க சேர்ந்துருக்கு, இங்க சேரல, இதுவும் ஃபுல் ஃபார்ம் தான், இதுவும் ஃபுல் ஃபார்ம் தான், இதுவும் லாஸ்ட்ல வந்திருக்கு, இதுவும் லாஸ்ட்ல வந்திருக்கு, ஆனா இங்க சேரல, இங்க சேர்ந்துருக்கு, என்ன ரீசன் சும்மா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 20 பேர்ல யாருக்குமே தெரியலையா, இல்ல வேற நான் சொல்லி கொடுக்கறது விளங்கலையா? லாம் அலிஃப் வந்ததுனால மீம் சேரல, அவ்வளவுதான். லாம் அலிஃப் வந்திருக்கனால, அதை விட இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, லாம் அலிஃப் கரெக்டு தான், இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, முன்னாடி எழுத்து அலிஃப் வந்திருக்கு, அலிஃப் வந்து ஷார்ட் ஃபார்ம் கிடையாது, அலிஃப் வந்து அடுத்த எழுத்தோட சேராது, அடுத்த எழுத்தோட சேராது, அதனால மீம் வந்து முன்னாடி எழுத்தோட இங்கே சேராம இருக்கு, சரிங்களா? நீங்க மற்றவங்களாம் கன்ஃபியூஸ் ஆகித்தாலும் என்ன சொல்றாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகணும்னா ஒவ்வொன்றா நம்ம படிப்பேன் இன்ஷாலாம், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஒன்றுனா படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும், ஓ இதுதானா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 2nd கிளாஸ்ல சொன்னாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கும் இன்ஷாலாம். சரி அடுத்து போலாமா, ஏன்னா 4 வருஷம் ரொம்ப முக்கியம். அடுத்து வவல்ஸ், அதாவது வவல்ஸ்ல சொல்லுவோம்ல ஏஇஐஓ சவுண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா, அ இ ஓ அந்த மாதிரி சவுண்ட் இருக்குல்ல, ஜபர். இப்போ மீம் லெட்டருக்கு மேலே ஜபர் வச்சோம்னா என்ன சவுண்ட் வரும், எப்படி சவுண்ட் வரும் அப்படின்னா ஆங்கிற சவுண்டு. அந்த ஆங்கிற சவுண்டு ரெண்டு விதமா இருக்கு, ஆக்கு எத்தனை சவுண்டு, ரெண்டு சவுண்ட் இருக்கு, ஒன்று குரில் ஒன்று நெடில், லோ ஹை. எப்படி தமிழ்ல அ ஆ
குறில் நெடில் இருக்கு அதே மாதிரி இருக்கு. இப்போ மீமுக்கு மேல நம்ம ஜபர் கொண்டு வந்துடுறோம். ஜபருக்கு அரபியில் என்ன சொல்லணும்? ஃபத்தஹா அப்படிம்பாங்க. சில ஒரு சில வார்த்தைகள் அரபியில படிக்கலாம். நான் ஜபர் ஜேர்லாம் உருது தமிழ் கூட கிடையாது, அரபியும் கிடையாது. நம்ம காலகாலமா ஜபர் ஜேர் தானே படிக்கணும். ஜபர் என்னமோ சொல்லுவாங்களே, மீம் ஜபர் மா, மீம் ஜேர் மீ, மீம் பேஷ் மூ, ஜபர் ஜேர் பேஷ் தோ, ஜபர் தோ ஜேர் தோ பேஷ், அதெல்லாம் அரபி கிடையாது, அதெல்லாம் உருது லாங்குவேஜ், உருது மொழி. இதனுடைய ஜபருக்கு அரபியில என்ன அப்படின்னா ஃபதஹா அப்படிமாங்க. ஃபதஹதுன் ஃபதஹா. அப்போ ஃபதஹாக்கு ரெண்டு சவுண்டு, ஒன்னு அ, குறில். இந்த எழுத்து வந்து குறில் எழுத்து, லோ லெட்டர். அப்படின்னா லோ சவுண்ட்ல தான் நீங்க சொல்லணும்னு அர்த்தம். ம என்னது? ம மீமு ஃபதா சேகரம், மீம் பிளஸ் அ, மீம் பிளஸ் அ, ம ம ம, புரிஞ்சுங்களா? புரிஞ்சிருக்காங்க பாருங்க. ம ம ம ம, ஓகே அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு, ஒரு எழுத்து முடிச்சாச்சு, ஃபதா மீம் எழுத்து முடிஞ்சாச்சு. அடுத்த எழுத்து போகலாமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுங்களா? இன்னைக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சா? அடுத்த எழுத்துக்கு போகலாமா? எல்லாம் எஸ் சொன்னா தான் நான் போவேன். அப்படின்னா அவங்க இல்லைன்னா உங்களுக்கு புரியலேன்னு அர்த்தம். இல்லை நீங்க கவனிக்கிறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஓகே, அந்த சார்ட் பாக்ஸ்ல எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சிச்சோ அவங்க எல்லாமே எஸ் வேற ஒரு இதை போடணும். நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு நான் மட்டும் தொண்டை வலிக்கு அப்படியே கத்திட்டு இருக்கேன். இடையில வந்து இன்ஷா அல்லாஹ் நான் என்னன்னா, நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்ட்டு உங்களே கவனிக்கிறக்காண்டி. ஏன்னா இது ஆன்லைன்ல நேர்ல உட்காந்துருந்தா தம்பி சேஃப் தூங்காதமா எந்திரிமா முபாரக் ஜிங்க கவனிங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கே தெரியாது. சில பேர் படுத்துக்கிட்டு கவனிப்பீங்க, சில பேர் கால் ஹெட்செட்டை மாட்டிட்டு ஒன்னொரு ஹெட்செட் வேற ஒரு போன்ல இதை மாட்டிட்டு ஓடிட்டு இருக்கோம். என்ன வேணா இருக்கலாம், அது காலையில வேற தூங்கிட்டு இருக்கலாம். அதனால இடையில நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு தக்பீர் அப்படிமே, என்னது தக்பீர் அப்படின்னு சொன்னா நீங்க மெசேஜ்ல அல்லாஹ்வுக்கு டைப் பண்ணி போடணும். சும்மா அவங்களை விட்டுற மாட்டேன், சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருந்த வேலைக்காது, டைப் பண்ணுங்க அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க இல்லையா? தஸ்பீஹ் சொன்னா சுபஹானல்லாஹ், தஸ்பீஹ் சொன்னா சுபஹானல்லாஹ், தஹ்மீதுனா அல்ஹம்துலில்லாஹ். ஓகேங்களா? நான் சொன்னா நீங்க அந்த மாதிரி போடுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? ஷார்ட்டா கூட ஏ ஏ அந்த மாதிரி கூட ஏ கே, நீங்க அட்டென்ஷன்ல இருக்கு, நீங்க கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் மட்டும் எனர்ஜி எனக்கு போட தெரியாது, அதே மாதிரி மெசேஜ் பண்ண தெரியாது. மெசேஜ் பண்ண தெரியல, ஒன்று ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணா போதும், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சா போதும். இப்ப நம்ம போன் பேசுவோம், போன் பேசும் பொழுது நீ என் போன் பேசுறீங்க, ஒரு விஷயத்த என்ட நீங்க சொல்றீங்க, ஒரு செய்தியன்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொல்லும் பொழுது ஆப்போசிட் பர்சன் நான் என்ன செய்யணும்? ம் ம் இப்படியா? ம் வெறும் ம் 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 சொன்னாவாச்சும் அவங்களுக்கு நமக்கு சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். எதுவுமே சைலண்டா, எதுவுமே செய்யாம, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாம சைலண்டா நீங்க வாட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சைலண்ட், ஹலோ நான் சொல்றது கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா இல்லையா? ஹலோ, ஆப்போசிட் பர்சன் வந்து கேக்குது, புரியுது, ஆமா ஏதாவது ஒண்ணு சொன்னா மட்டும்தான் என்ன பண்ணும், நம்ம போன் பேசுவோம்ல, அடுத்த விஷயத்த கொண்டு போயிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரிதான் கிளாஸும். உஸ்தாத் இப்ப நான் வந்து அஜத் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் எனக்கு கொடுத்தா மட்டும்தான், அதுவும் ஆன்லைனால, டைரக்ட் கிளாஸா இருந்தா அது வேற விஷயம், அது வேற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆன்லைனுங்கிறனால நீங்க ஏதாவது உங்க சைடுல ஒரு மூமெண்ட், இப்ப தக்பீர் அப்படின்னா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண தெரியா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல ஏகே அல்லாஹ் அக்பர் சம்திங் ஏதோ ஒண்ணு இருந்தா, ஓகே எல்லாருமே 22 பேருமே அட்டென்ஷன்ல தான் இருக்கிறாங்க, கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு ஏதோ நான் ஏதோ எனக்கு கடமைக்கு கிளாஸ் எடுக்க சொல்லிட்டாங்களே
உட்காந்து நான் வாட்டுக்கு வந்து கடை 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 கடன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆயிடுச்சா ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போறது கிடையாது. ஸ்கூலோ காலேஜ் கிடையாது, இது நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு விஷயம் சரிங்களா. அதனால இன்ஷா அல்லாஹ் ஓகே அடுத்து போலாமா இன்ஷா அல்லாஹ். ஓகே அடுத்த பாருங்க, அடுத்த எழுத்து என்ன அப்படின்னா பாய் எழுத்து கொடுக்குறாங்க. என்னது பாய் எழுத்து? இப்ப எப்படி நம்ம மீமுக்கு வந்து உதாரணம் மைக்கு பார்த்தோம், அதே மாதிரி பா எழுத்துக்கு என்ன உதாரணம் இங்க கொடுக்குறாங்க அப்படின்னா பேட் அண்ட் பால் கொடுக்குறாங்க. பா எழுத்துக்கு பேட் அண்ட் பால். சரி, இதே மாதிரி வேற ஏதாவது உதாரணம் உங்களுடைய மைண்டுக்கு வருதா, உங்களுடைய எண்ணத்துல ஏதாவது வருதா இந்த பேட்டுக்கு பதில வேற உதாரணம் கொடுத்தா நல்லா இருக்குமே? வந்திருக்கும் இன்ஷால்லாம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மீமுக்கு மைக் கொடுத்தோம், அது மாதிரி பேக்கு பேட் கொடுக்குறோம், வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? எந்த ஷேப்ல இருக்கு இந்த லெட்டர், இந்த எழுத்து வந்து எந்த வடிவத்துல இருக்கு நம்முடைய பொருட்கள்? பாப், டோர். பாப், டோர். கதவுமா இருக்கு, கதவுடைய பிடி கூட சொல்லலாம், கதவுமா இருக்கு சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? பேக், பேக், பேக் மாதிரி இருக்கு. நல்லா வந்து குரானை சிந்திக்க சொல்றான். குரானா குரான குரானுடைய எழுத்துக்களையும் எல்லாம் சிந்திக்க சொல்றான். எழுத்துக்கள் தானே குரான், ஒரு நாலு எழுத்து சேர்ந்தானே ஒரு வார்த்தை, ஒரு நாலு வார்த்தை சேர்ந்தானே ஒரு சென்டென்ஸ், பத்து சென்டென்ஸ் சேர்ந்தாதானே அது ஒரு பேராகிராஃப், ஒரு பத்து பேராகிராஃப் சேர்ந்தாதானே அது ஒரு புக்கு. அப்ப எல்லாம் குரானை சிந்திக்க சொல்றானா? எதெல்லாம் சிந்திக்கணும் நீங்க சொல்லுங்க. ஓ, மூணோட பாதி, நிலாவோட பாதி மாதிரி இருக்கு. மாஷா அல்லாஹ். இந்த மாதிரி நிறைய அந்த மாடல்ல இருக்கு. உங்களுக்கு எது உங்களுக்கு தோதுவா இருக்கோ, உங்களுக்கு பார்த்தோன்னே இதை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி எந்த உதாரணத்தை கூட நீங்க கூட எடுத்துக்கலாம். நம்ம இங்க ஏன் பேட் அண்ட் பால் கொடுக்குறோம், இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க, எழுத்து அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து பேட் அண்ட் பால். பேட்டும் பாலும் இருந்தால் தான் கிரிக்கெட் விளையாட முடியும். ஒரு பேட்டை வச்சு கிரிக்கெட் விளையாட முடியாது, ஒரு பாலை வச்சு கிரிக்கெட் விளையாட முடியாது. கிரிக்கெட் அப்படின்னாலே பேட் அண்ட் பால் ரெண்டுமே இருக்கணும் கம்பல்சரி. அதே மாதிரி பே வந்தா கம்பல்சரி உங்களுக்கு டாட் இருக்கணும். புள்ளி இருக்க பார்த்தீங்களா, புள்ளி ரொம்ப முக்கியம். புள்ளி போடாம எழுதுனீங்கன்னா அது எழுத்தே இல்லை, அது என்ன எழுத்துன்னு தெரியும். சிம்பிள், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி, எப்படி கொரோனா மாதிரி ஒரு நோய், கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் மாதிரி சின்ன டாட், ஒரே ஒரு டாட் வச்சுட்டேன்னு சொன்னா பாய் எழுத்து. இல்ல கீழே இருக்க புள்ளிய தூக்கி மேல வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது வேற எழுத்தா மாறிடும். புள்ளிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒன்று. ஸோ பேக் வந்து எத்தனை புள்ளி இருக்கு? ஒரே ஒரு புள்ளி, ஒரே ஒரு டாட் இருக்கு. அது எங்க எங்க இருக்கு? கீழே இருக்கு. நல்லா கவனிங்க, பேக் எங்க இருக்கு? கீழே இருக்கு. ஏன்னா இதே மாடல்ல அஞ்சு எழுத்து இருக்கு, 28 எழுத்துக்கள்ல அஞ்சு எழுத்து இதே மாடல்ல இருக்கும். உங்களுக்கு சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் தெளிவா சொல்றேன். ஒன்னு, ரெண்டாவது இப்ப பாவுடி உச்சரிப்பு எங்க இருந்து வருதுன்னா ரெண்டு உதட்ட சேர்க்கும் பொழுது வரும், அதுலயும் குறிப்பா உதட்டின் உள்பாகத்தை இணைக்கவும். கீழ் உதட இருக்கு பாத்தீங்களா, கீழ் உதட மடிச்ச மாதிரி சொல்லணும். ப, உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப பேட் இருக்குல்ல, பேட் அண்ட் பால், பேட், பேட். பேட் வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, பேட், பேட், பேட் சொல்லும் பொழுது உங்களுடைய உதடு என்ன ஆகுது? கீழ் உதடு மடிச்ச மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரஷ் பண்ற மாதிரி சவுண்ட் வரும். அதே மீம் சொல்லி பாருங்களேன், மீம், மீன், 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 நார்மலா இருக்கும். ரெண்டு உதடு அப்படி லைட்டா அப்படி ஜாயின் பண்ணி மீம், மீன், மீன், மீம். ஆனா பேட், பே, பேட், பே, ரெண்டுமே பாருங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறோம், நம்முடைய உதட அழுத்தம் கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். பேட், ப, 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 புரிஞ்சுங்களா? இதுதான்.
அதனுடைய உச்சரிப்பு. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன், தமிழில் பா போடுற மாதிரி. இதை வந்து ரைட் சைட்ல தான் எழுதணும், எல்லா கவனியும் அரபியை பொறுத்தவரையும் ரைட் சைட்ல தான் பா. அப்படி ரைட் சைட்லேருந்து பா பாலட்ட கீழே ஒரு டாட், ஓகே கீழே ஒரு டாட் வந்தாச்சு. அடுத்து பாக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அப்ப அதனுடைய ஹெட்டை எடுக்கணும், அதோட அந்த டாட்டையும் சேர்த்து எடுத்துக்கணும், அதனுடைய நுக்தாவையும் சேர்த்து எடுத்துக்கணும். பாக்கு நுக்தா இருக்கு, ஓகே. இப்ப வந்து ஆரம்பத்துல ஷார்ட்டா வரும், நடுப்பகுதியிலையும் ஷார்ட்டா வரும், கடைசியில ஃபுல் ஃபார்ம் வரும். சொல்லியிருக்கோமா இல்லையா ஏற்கனவே? பா வந்து எந்த எழுத்துக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்கோ அந்த எழுத்து ஆரம்பத்துல சிறு வடிவமாக ஷார்ட் ஃபார்மாக வரும், நடுவில் ஷார்ட் ஃபார்மாக இருக்கும், கடைசியில் ஃபுல் ஃபார்மாக இருக்கும். எதோடு சேரும் அப்படின்னா முந்திய பிந்திய இரண்டு பகுதிகளிலும் சேர்ந்த மாதிரி வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கனெக்டிங்கில் இருக்கும் பா லெட்டர். அடுத்து இப்போ பாக்கு நம்ம ஃபதஹா கொடுத்தோன்னு சொன்னால் ப சவுண்டு தான். இது என்ன லெட்டர்? லோ லெட்டர். இது என்ன லெட்டர்? லோ லெட்டர் தான். ஃபதஹா கொடுத்தாலும் ப தான், ஃபதஹா இல்லாம இருந்தாலும் பாதான். வீட்டில் நம்முடைய குழந்தைங்களுக்கு ஒரு சில பேர், ஒருத்தருக்கு ரெண்டு பேரா இருக்கும், செல்லமா ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவோம். ஃபுல் நேம் வந்து வேற மாதிரி, இப்போ ஃபுல் நேம் ரெண்டு நேம் அஸ்ரார்ல் ஹக் அப்படின்னா எனக்கு எல்லாமே அஸ்ரார்ல் ஹக், அஸ்ரார்ல் ஹக்னு சொல்ல மாட்டாங்க. அஸ்ரார் ஷார்ட்டா ஆஃபா ஷார்ட் ஆக்கிடுவாங்க, ஷார்ட் ஃபார்ம் ஆகிரும் அஸ்ரார் அப்படின்னு அவ்வளோதான். இல்லை ஹக் இந்த மாதிரி ஃபுல்லாக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு இப்போ என்ன சொல்லனா, தாஹிர் அப்படின்னா அவர் பேர் வெறும் தாஹிர் மட்டும்தான், தாஹிர் தான் கூப்பிடுவாங்க. ஃபுல் ஃபார்ம் அதுதான், ஷார்ட் ஃபார்ம் எல்லாமே அதுதான், நான் அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேர் தான். அதே மாதிரிதான் அரபி எழுத்துக்கள் 28 எழுத்துக்கள்ல ஒரு சில எழுத்துக்களுக்கு நேம் வந்து ஃபுல்லா இருக்கும், அந்த நேம பாதியாக்க சொல்லுவோம். ஒரு சில எழுத்துக்கு நேம் ஒரே ஒரு நேம் தான் இருக்கும், ஜபர் வச்சாலும் அதே நேம் தான், ஜபர் வைக்காம இருந்தாலும் அதே நேம் தான். இந்த பா மாதிரி பாக்கு பாத்தீங்களா, பான்னு தான் படிச்சோம், ஜபர் வச்சா பா தான், ஜபர் இல்லைனாலும் பா தான், ரெண்டையுமே ஒரே மாதிரி தான். புரிஞ்சுங்கன்னா இது இங்க வந்திருக்கு, ஆரம்பத்துல வந்திருக்கு, இது நடுவுல வந்திருக்கு, இது இறுதியா கடைசியில வந்துருக்கு பா எழுத்து. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ எல்லாம் ரெடியா இருங்க, நான் கொஸ்டின் கேட்பேன், ரொம்ப கவனமா சொல்லணும். என்ன கொஸ்டின்னா, அஞ்சு பாக்ஸ் வரும், அஞ்சு பாக்ஸ்ல எந்த எழுத்து வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு, எந்த எழுத்து ஷார்ட் ஃபார்ம் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பேன். நீங்க டக்கு டக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு பாக்ஸ் ஷார்ட் ஃபார்ம் இருக்கு, தேர்ட் ஒன்று வந்து ஃபுல் ஃபார்ம், இந்த மாதிரி நீங்க சொல்லணும் இன்ஷால்லாஹ். ஒன் வேற என்ன சொல்றீங்க? நான் சொன்னது கரெக்டானு தெரியாது, கடைசியில தான் சொல்லுவேன். 3 and 4 short form. 3 and 4 கரெக்ட்டா? அடுத்துங்க வேற சொல்லுங்க, அவங்க சொன்னது கரெக்ட்டா? சார் பாக்ஸ்ல கூட போடலாம். 3 and 4 3 and 4 3 and 4 ஓகே 3 and 4 அப்ப மத்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபிஃப்த் நான் அதே என்ன பாம் பண்ணிச்சு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு. அது ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்களா? ஆ மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ், எல்லாரும் கரெக்ட்டா ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு. எழுத்துக்கள் எல்லாம் ஜாயிண்டா இருக்கும், சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓதும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு புரியாம இருந்துச்சுன்னு சொன்னா அங்க ஸ்ட்ரகிள் ஆகும் உங்களுக்கு. அது என்ன எழுத்து? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்.
ஏன் நம்ம இவ்வளவு பொறுமையா ஓதுறோம்னா, அடுத்த எழுத்து பார்த்தோன்னு நம்ம டக்குன்னு அது ப, இது மீம், இது நூன், டக்குன்னு மைண்ட்ல வரணும். ஷார்ட் ஃபார்மா இருந்தாலும் சரி, ஃபுல் ஃபார்மா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியணும். அப்பதான் குரானை ஸ்பீடா ஓத முடியும். யாருக்கு அது அது தெரியாம இருக்கோ அப்படியே தடுமாறிட்டே இருப்பாங்க. அல்லாஹா, நீ 10 தடவை குரான ஓதி முடிச்சாலும் சரி, என்னது 10 தடவை குரான ஓதி முடிச்சாலும் சரி, உங்களால என்ன பண்ண முடியாது? ஒழுங்கா அழகான முறையில் சரளமா நிறுத்தாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இப்படி ஓத முடியாது. இது தெரியலன்னு சொன்னான். சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, கரெக்டா சொல்லிருக்கீங்க, மாஷல்லா. தக்பீர் ஒண்ணு, அல்லாஹ்வர் மீல இருந்து எடுத்து கூட சொல்லலாம், அல்லாஹ் அக்பர். ஓகே, இப்ப அடுத்தது அடுத்து என்னன்னா, இந்த 5 பாக்ஸ்ல என்னது, இந்த 5 பாக்ஸ்ல எத்தனை பாக்ஸ் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு? எந்த பாக்ஸ் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு? நல்லா கவனிச்சு எல்லாருமே ஸ்கூல் நேரம் தொண்டை வலிக்க நான் கத்திருக்கிறேன், இது பிரயோஜனமா இருக்கணும். நல்லா கவனமா சொல்லுங்க, எத்தனை பாக்ஸ் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு? டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தப்பு இல்லை. ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க சொல்லி அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. கொஞ்சம் கண்ணை முழிச்சு கண்ணை அப்படி கசக்கிட்டு பாருங்க. நான் காலையில் அப்படியே தூக்க மயக்கத்தில் இருப்பீங்க, தெரியாமல் கூட இருக்கலாம் மேபி. ஆ, நீ எல்லாம் ஒன்று ஒன்று போறீங்க, கரெக்டு தானே? ஒருவேளை நான் தான் தூக்கத்தில் இருக்கேனான்னு தெரியல, பார்க்குறேன். 1, 3 பாருங்க. ஆ பாருங்க, ஒருத்தவங்க இவ்வளோ நேரம் ஒன்றுன்னு சொன்னேன், இப்போ 3 வந்துருக்கு பாருங்க. அடுத்து 5 வரும், அடுத்து 2, அடுத்து 4, ஃபுல்லா 5 பாக்ஸ். ஒன்னு மட்டும்தானா? ஆன்சர் செக் பண்ணிடலாமா, கரெக்டா தப்பாண்டு? லாக் பண்ணிடலாமா, க்ளோஸ் பண்ணிடலாமா? அப்போ சரி, சரியான பதில் வந்து 1 மட்டும்தான். யாரெல்லாம் 1 சொன்னீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்டார், ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஒரு ஸ்டார் கொடுக்குறேன். யாரெல்லாம் 1 சொன்னீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்டார் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஸ்டார் வாங்கியிருக்கீங்க. ஏன்னா 3 கிடையாது, 3 வந்து ஷார்ட் ஃபார்ம்ல தானே இருக்கு. அதான் நான் சொல்றேன், இது தெளிவா புரியணும் உங்களுக்கு. எந்த எழுத்து எந்த இடத்துல எப்படி ஷார்ட் ஃபார்ம் இருக்கா ஃபுல் ஃபார்ம் இருக்கா தெரிஞ்சுக்கணும். சரி, இன்னொரு கேள்வி, ஒரு ஸ்டார் வாங்கிட்டீங்களா, இன்னொரு ஸ்டார் யார் வாங்குறீங்க பார்ப்போம். நீங்க 1 நம்பர் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஷார்ட் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அது எந்த பகுதியில வந்திருக்கு? அதாவது ஆரம்பத்துல வரக்கூடிய ஆரம்பத்துல வந்திருக்கா, இல்ல லாஸ்ட்ல வந்திருக்கா? கடைசியில வந்திருக்கு. சரி, அப்போ இன்னொரு ஸ்டார் யாரெல்லாம் லாஸ்ட் போட்டீங்களோ அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஸ்டார் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? இப்ப புரிஞ்சா? இப்ப இதுதான், இது இது புரிஞ்சுட்டா போதும், இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும், வேற எதுவுமே கிடையாது, ஈஸி. சரி, அலஹம்துலில்லாஹ். அடுத்தது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்முடைய மெத்தடி தான், ஆர்டர் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. ஆர் ஃப்ரம் த லிப்ஸ், இந்த 4 எழுத்து உதட்டிலேருந்து வருது, 12 எழுத்து நாவனுடைய நுனி பகுதியிலேருந்து வருது, நாவனுடைய நுனி பகுதியிலேருந்து வருது, 3 எழுத்து நாவனுடைய நடுப்பகுதியில இருந்து வருது, அடுத்த ஒரு 3 எழுத்து நாவனுடைய ஓரத்திலிருந்து வருது, 6 எழுத்து தொண்டையிலிருந்து வருது. 6 எழுத்து எங்க இருந்து வருது? தொண்டை பகுதியிலிருந்து, த்ரோட்ல இருந்து வருதுங்கிறான். இதுக்கு ஒரு ரேங்க்ஸே இருக்கு. இப்படி குழந்தைகளுக்கு ஏபிசிடிய ஞாபகத்துக்கு ஒரு ரேங்க்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க இப்ப எல்லாம். ABCDEF அது வரும், அழகா வரும், நமக்கு ராமா வராது, சரிங்களா? சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் ஒவ்வொரு போயம் வந்து ரைம்ஸா சொல்லி கொடுக்குறாங்களே, ரைம்ஸ்ல எப்படி ஒரு பாட்டா தானே ராகமா சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? ஏன்னா ஞாபகத்துல இருக்கணும்னு இருக்காண்டி.
இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்டுடைய போயம சொல்லணும்னு யாருக்கு தெரியாது. அவனா ஃபோர்த்து முடிச்சு வந்துருப்போம், ஃபிஃப்த்து முடிச்சு வந்துருப்போம். அது எல்கேஜியுடைய ரைம்ஸை சொல்லுங்கன்னா எல்லாருமே சொல்லுவோம். ஜானி ஜானி எஸ் பாப்பா யாருக்கெல்லாம் தெரியும், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஜானி ஜானி எஸ் பாப்பா அந்த ரைம்ஸு, இல்லை வேற என்ன ரைம்ஸ், நிறைய ரைம்ஸ் இருக்கு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அப்புறம் வேற என்ன ரைம்ஸ் இருக்கு எல்கேஜி, வேற என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. ஒன்று அந்த தொடர்பு இருக்கும், நம்ம அது நமக்கு இதில் இதிலாட்டி கூட ஞாபகம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம படித்தோம். அதே மாதிரி இப்போ இந்த அரபு எழுத்துக்களை உங்களுக்கு வந்து ஜிங்கல் பெல் அது கூட இருக்கு. ஆமாம் கரெக்ட். சரிங்களா, இப்போ நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் இருக்கலாம் இல்லாம். அதே மாதிரி அரபி எழுத்துக்களையும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அது லோ லெட்டரா ஹை லெட்டரா ஞாபகத்தில் இருக்கணும். லோ லெட்டரா ஹை லெட்டர் எது, அப்புறம் அதனுடைய உச்சரிப்பு எங்கேருந்து வருது, இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ரைம்ஸ் இருக்கு. அந்த ரைம்ஸ் இப்போ நான் சொல்லி காமிக்கிறேன். ஆக்ஷனோட ஒவ்வொரு இடத்துல நான் ஃபிங்கரில் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஃபிங்கரோட காமிக்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எந்த ரூல்ஸை கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். குர்ஆனில் இந்த ரைம்ஸ் தெரிஞ்சு கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னான் பாருங்க. ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ், டங் ஹாஸ் மெனி, ட்வால் ஃப்ரம் த டிப், த த வ த த ப, ஸ ஸ ஸ, ல ந ர, ஃப்ரம் மிக்ஸ் மிடில் ஆர், ஜ ஷ ய, ஃப்ரம் மிக்ஸ் எஜஸ் ஆர், ப க ப, சிக்ஸ் ஃப்ரம் த த்ரோட், அ ஹ அ ஹ க க, அட் த எண்ட் இஸ் அலிஃப். இதா ரைம்ஸ். வீடியோவா இருக்கு இன்ஷா அல்லாஹ், நான் வீடியோ கூட நான் குரூப்ல ஷேர் பண்றேன். டாக்டர் அப்துல் அசீஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த வீடியோ ரைம்ஸ் சொல்லுவாங்க, வீடியோட ஆக்ஷனோட அந்த வீடியோ இன்ஷா நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு குரூப்ல, நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்ஷா ஒவ்வொரு இடத்துக்கு ஃபிங்கர் எந்தெந்த ஃபிங்கர்ல என்ன எழுத்து இருக்கு தெரியணும் ஒண்ணு, ரெண்டாவது லோ ஹை, இப்ப நான் கையை கீழே வச்சேன் அப்புறம் மேல கொண்டு போனேன் மறுபடியும் கீழே இறக்கினேன், இதெல்லாம் அந்த எழுத்துடைய அசைவுகள். இந்த எழுத்து கீழே தான் இருக்கும், அதாவது லோல தான் சொல்லணும். இந்த இடத்து ஹைல இருக்கும், இந்த இடத்து நீங்க என்ன ஆங்கிற ஹைல தான் நீங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நம்ம ஆக்ஷன்லயே நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா இந்த எழுத்து இந்த ரைம்ஸ் வந்து எல்லா லெசனுக்கும் வரும், 50 லெசனுக்கு வரும். ஒவ்வொரு லெசனும் என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸ் உண்டான ரைம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ரூல்ஸ் உண்டான போயம் கொடுத்துருப்பாங்க. இந்த போயம் ஃபுல்லா 12 லெசன், இந்த 11 லெசன் முடியும் பொழுது எல்லா எழுத்துனுடைய ஆக்ஷனும் சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு, அந்த ரைம்ஸ் ஃபுல்லா வந்துடும். 11 லெசன் முடிக்கும் பொழுது உங்களுக்கு எப்ப கேட்டாலும் இந்த ரைம்ஸை கட கடகடன்னு சொல்ல தெரியணும். அந்த ஆக்ஷனோட நல்லா கவனிங்க. சில பேர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு நம்ம கையை தூக்கி சின்ன பிள்ளைத்தனமா ம ப வ ஃப ச த வ இப்படி சொல்லுவோமே, எழுத்து தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு எழுத்தும் எந்த இடத்துல இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால வித் தஜ்வீதோட, சும்மா நார்மலா ரீடிங் குரான் நம்ம வந்து கிளாஸ் கிடையாது வைக்கல, நம்முடைய கிளாஸ் உடைய டாபிக்கே என்ன இந்த கோர்ஸ் இது ஸ்பெஷல் என்னன்னா, ரீட் குர்ஆன் வித் தஜ்வீத், த ஈஸி வே, ஈஸியான முறையில் குர்ஆனை வந்து அழகான முறையில் ரீட் பண்ணிட்டு போறது தஜ்வீது முறைப்படி. சும்மா ரீட் பண்றேன்னா எத்தனையோ மதரசா இருக்கு, எத்தனையோ பேர் சொல்லி கொடுக்குறான், அதை கவனிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நம்ம படிக்கணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். சில பேர் அசால்ட்டாக விட்டுருவாங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்களா. ஒரு 1.5 மாசம் தான் கிளாஸு, வாரத்துல 3 நாள் தான் டைம் அழகா கொடுத்து நம்ம படிச்சுட்டு போறோம் இன்ஷாஅல்லாஹ்ங்களா. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த இன்னைக்கு லெட்டரை பார்த்துருந்தோம், ரெண்டு எழுத்து பார்த்துருந்தோம். ஒன்று மீம், பா மீமுடைய உதாரணம் என்ன, மைக்கு, மீம் மைக் மாதிரி இருக்கு.
மீமோட உச்சரிப்பு எங்கே இருந்தது, இரண்டு உதடை சேர்க்கும் பொழுது நம்முடைய நோஸில் வைப்ரேஷன் ஆகும். மீம் எப்படி எழுதணும், ஒரு ரவுண்டு வட்டம் போட்டு ஒரு கீழே ஒரு லைன் போடணும், சர்க்கிள் போட்டு ஒரு லைன். மீமுக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது, ஆரம்பத்தில் ஷார்ட்டாக வரும், நடுவில் ஷார்ட்டாக வரும், கடைசியில் ஃபுல் ஃபார்ம்னா வரும். மீம் வந்து லோ லெட்டர், மீம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே கனெக்டிங்கில் இருக்கும். மீமுக்கு நம்ம ஜபர் கொடுத்தோன்னு சொன்னால் மாங்கிற சவுண்டு வரும். அடுத்து பே லெட்டர், பே லெட்டரோட உதாரணம் வந்து பேட் அண்ட் பால். பேட்டுக்கு ஒரே ஒரு டாட் இருக்குது, அது கீழே பேக் ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. அதனுடைய உச்சரிப்பு எங்கே இருந்ததுன்னா கீழே தொட்டு மடித்த மாதிரி, அழுத்தம் கொடுத்த மாதிரி சொல்லணும் ப அப்படின்னு சொல்லி. மீமுக்கு என்ன இருக்குது, ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. அது வந்து ஆரம்பத்தில் ஷார்ட்டாக இருக்கும், மிடில் ஷார்ட்டாக இருக்கும், லாஸ்டில் ஃபுல் ஃபார்மாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் சைடுமே ரெண்டு சைடுமே கனெக்டிங்கில் இருக்கும், சேர்ந்த மாதிரி தான் வரும். மீமுக்கு ஜபர் கொடுத்தா பேங்கிற சவுண்டு தான் வரும், ஜபர் இல்லைனாலும் பேங்கிற சவுண்டு வரும். இதுதான் இப்போ மீமுடைய எழுத்து எந்த ஃபிங்கரில் இருக்குன்னா, நம்முடைய ரைட் ஹேண்ட் இருக்குல்ல வலது கை களிம வரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் மீம். அதில் பாருங்க, கை வச்சு பார்த்துக்கோ எங்கே இருக்கு, என்னோட கை தெரியுதுங்களா, வலது கை ரைட் ஹேண்ட் அதில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது களிம வரல், அதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மீம். ப ரெண்டாவது எழுத்து, ப என்னது ரெண்டாவது எழுத்து, ஃபர்ஸ்ட் ம அப்புறம் ப. அதுக்கப்புறம் மற்ற ஒவ்வொரு எழுத்து வரும்போது ஒவ்வொரு எழுத்துடைய ஃபிங்கர் எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இன்ஷா. புரிஞ்சுங்களா, யாருக்காச்சும் புரியாமல் இருக்கா கிளாஸ், இல்லை போர் அடிக்குதா சொல்லுங்க. எத்தனை பேர், 20 பேர், 20 பேர் தான் வந்திருக்கீங்க, யாரெல்லாம் சரியான பதில் ஆனா உதட்டுல இருந்து ஒட்டலையே அப்புறம் எப்படி வரும் நீங்க சொல்லலாம், கேட்கலாம். வ ஃப நீங்க கேட்டதுக்கானே உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இது உதட்டில இருந்து தான் வருது, உதட்ட மட்டும்தான் நம்ம அசைக்கிறோம். உதட்ட நீங்க அசைவு இல்லாம சொல்ல முடியாது இந்த நாலு எழுத்துமே. ஆனா மற்ற எழுத்துக்கள்லாம் உதட்டினுடைய அசைவு இல்லாம சொல்ல முடியும். ஹம்சா இருக்கு, அசைவு இல்லை, நாக்கு தான் மெயின், ரெண்டு உதடு வேலைக்காகாது. ஆனா இந்த நாலு எழுத்துருக்கு பாத்தீங்களா, கூட உங்களுக்கு கீழ் உதடு மேல போய் டச் ஆகும், மேல் பல்ல கீழ் உதடு மேல கொண்டு போகணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இங்கிலீஷையும் அரபியும் நீ கம்பேர் பண்ணியே படிங்களேன், சிம்பிள் முடிஞ்சு. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம். மைக்கு பேட் அதே மாதிரி தான், மீம் ப அடுத்து வா கூட இருக்கு, வாவ் இங்கிலீஷில் சொல்லுவோமே, அதே மாதிரி அதே தான் வாவ் இங்கிலீஷில். ஃபேன் ஃபேன் சொல்கிறோம், ஃபோன் கீழே உதடு மேல போவோம் கொஞ்சம் ரெண்டு உதடு. இப்ப நீங்க ஃபாக் வந்து ரெண்டு உதடு சேர்த்து பாருங்களேன், சொல்றீங்களே ரெண்டு உதடு சேர்த்த மாதிரி சொல்லி பாருங்க, அது என்னவா மாறிடும்னா பாவா மாறிடும். ஒண்ணு ஃபேன் இருக்கு, எஃப் எஃப்ஏஎன் ஃபேன் சொல்லும் போது உங்களுக்கு ரெண்டு உதடு சேராது, ஒரே ஒரு உதடு மட்டும்தான் மேல போகும், கீழே உதடு மேல் பல்ல போய் டச் ஆகும் ஃபேன் சொல்லும் பொழுது. அதே ரெண்டு உதடு டச் பண்ணி நீங்க ஃபேன் சொல்லி சொல்ல முடியுமா உங்களால, வராது. என்ன மாறிடும், ஃபேனா மாறிடும், பி லெட்டர் வந்துடும். ஃபோன்
ரெண்டு உதரை சேர்த்துறீங்க போன் பி உடைய சவுண்ட் வந்துடும். லைட் மைன்யூட்டா ஒரு இதை நீங்க மாத்திட்டீங்கன்னு சொன்னா முடிஞ்சு, அவனுடைய சவுண்டே டோட்டல் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் இல்லாம நம்ம கொடுக்க மாட்டோம்ல, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இன்ஷால்லா நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை மட்டும் நீங்க ஃபோகஸ் பண்ணுங்க. நம்ம எப்படி இருக்கணும், குதிரைக்கு கடுவாலயம் போட்ட மாதிரி கண்ணில் கட்டி விட்ட மாதிரி அப்படியே அதை மட்டும் ஃபோகஸ் பண்ணிட்டே இருக்கணும். எல்லாம் முடிச்சக்கப்புறம் நீ குதிரை ரேஸ் மாதிரி தான் எப்படி வேணா பூந்து விளையாடலாம் இன்ஷால்லா. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா இன்ஷால்லா. ஓகே அல்ஹம்துலில்லா. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்முடைய கிளாஸ் வந்து 6:30 to 7:30 வீக்லி 3 days இருக்கு. மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அஹம்துல்லா ஃப்ரைடே தான் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு தான் செகண்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கு அஹம்துல்லா. இப்போ ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதில் 6:30 கொஞ்சம் ரொம்ப இயர்லியாக இருக்கு, பறிச்சு முடிச்சு கொஞ்சம் இயர்லியாக இருக்கு, கொஞ்சம் குரான் வந்துன்னு இருக்கு, கொஞ்சம் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி உட்காருக்கு, கொஞ்சம் டிலே ஆகும், எங்களுக்கு டைம் எடுக்குது. அதே மாதிரி நானும் கிளாஸில் பார்த்து கொஞ்சம் வரைக்கும் ஒன்று டைம் எடுக்குது. ஸோ அதனால 7 to 8 வைக்கலாமா, இல்லை 6:30 to 7:30 உங்களுக்கு ஓகேவா?